ஹே ஆல், மீனகட்டுவோட 20th எபிசோடுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ். என்னது ப்ராப்ளம்ஸா, இங்கேயுமா அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம். அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம லைஃப் இருக்க போகுது அப்படின்றத ஒரு அப்பா அவரோட பொண்ணுக்கு எப்படி புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த குட்டி ஸ்டோரி. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு எப்போவுமே சோகமாகவே இருந்திருக்கா. அதை பார்த்த அந்த அப்பா, நீ ஏன் எப்போவுமே சோகமாகவே இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு, எனக்கு பிரச்சனையே ஒன்று, பிரச்சனை குட்டியாக இருக்குது இல்லைனா பெருசாக இருக்குது, அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த அப்பா, லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ், அதாவது பிரச்சனை அப்படின்றது காமன் தான், அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றத அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை அவங்க வீட்டோட கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே மூணு அடுப்பில் ஒரே மாதிரியான பாத்திரங்களை வச்சு அதில் ஒரே அளவில் தண்ணியை நிரப்புறாரு. நிரப்பிட்டு ஒரு மூணு விதமான பொருட்களை கொடுக்குறாரு. முதல்ல உருளைக்கிழங்குகளை கொடுக்குறாரு, இரண்டாவது முட்டைகளை கொடுக்குறாரு, அண்ட் மூணாவது காஃபி பீன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இது மூணையுமே அந்த மூணு விதமான பாத்திரங்களில் போட சொல்கிறாரு. போட்டுட்டு 20 நிமிஷம் கழித்து அந்த பொண்ணை கூப்பிட்டு, இது மூணையும் எடுத்து இதெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம போட்டப்பவே போட்ட மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்து சொல் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் அதெல்லாத்தையும் எடுத்து பார்க்குறா. முதல்ல உருளைக்கிழங்கை பார்க்குறா. அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிரிட்டலாக உடஞ்சி போய் சாஃப்டாக இருக்குது, உடஞ்சி போகிற மாதிரி சாஃப்டாக இருக்குது. அடுத்து அந்த எக்ஸை எடுக்கிறா. அந்த எக்ஸெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. சரி ஓகே, காஃபி பீன்ஸாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறா. காஃபி பீன்ஸ்க்கு ஒன்றாகலை, காஃபி பீன்ஸ்க்கு தான் ஒன்றும் ஆகலை, ஆனால் காஃபி பீன்ஸ் இருந்த தண்ணி இப்போ தண்ணியாக இல்லை, காஃபியாக இருக்குது. ஸோ இதை பார்த்த அந்த அப்பா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வரும்போது காஃபி பீன்ஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸை சாதகமாக மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தயவு செஞ்சு உருளைக்கிழங்கு மாதிரி உடஞ்சி மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வென் லைஃப் கிவ்ஸ் யூ லெமன், ட்ரை டு மேக் ஆரஞ்ச் ஜூஸ் ஃப்ரம் இட், லெட் த வேர்ல்ட் வண்டர் ஹவ் யூ டிட் இட். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான தாட்ஸ் அண்ட் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு டடா பாய் பாய் சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் திவ்யாஸ்ரீ ஃப்ரம் ரோட்ராக்லாம்.